हाँ, हाउ पेरेंट्स इंटेलिजेंस डिस्टर्ब द चाइल्ड्स इनसेंस नेचर, பேரண்டோட அறிவால குழந்தைங்களோட இன்னசென்ட் நேச்சரும் பாதிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம கதைக்குள்ள போறதுக்கு போகும்போது இப்ப பிரபாகர் போயிட்டாங்க, அடுத்தது என்னோட ஃப்ரெண்டு வந்தாங்க. ஃப்ரெண்டும் அவங்களோட ஒரு 10 வயசு குழந்தை அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு ஹாய் சங்கரி எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு, தாத்தா வந்திருக்காங்களா ஊர்ல இருந்து, நாங்க ஆமா தாத்தா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன சீக்கிரமே வந்துருவீங்க, ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லப்பா நேத்து ஃபுல்லா ராத்திரி ஃபுல்லா ஒரே சண்டை அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், சரி குழந்தைய கொஞ்சம் விளையாட விடுங்க, நம்ம ரெண்டு பேசலாம், தாத்தா இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு. சரி நீ போய் விளையாடுப்பான்னு சொல்லிட்டு அவங்க என் பக்கத்துல உட்காந்தாங்க. உட்காந்துட்டு கேட்டாங்க, என்ன என்ன சண்டைப்பா அப்படின்னு. ஒண்ணு இல்லப்பா, இது எங்க வீட்டுக்காரருக்கும் அவரோட தம்பிக்கும் பிசினஸ்ல ஒரு பிரச்சனை, அடுத்தது வந்து இந்த போறானே என் பையன் நேத்து என்ன பண்ணிருக்கான், புதுசா ஒரு டீச்சர் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. கிளாஸ்க்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க எல்லாம் என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவன் என்ன பதில் சொல்லியிருக்கானா, நான் கம்ப்யூட்டர் ஹேக்கிங் கத்துக்க போறேன், ஹேக்கர் ஹேக் பண்ண போறேன் கம்ப்யூட்டர் எல்லாம் அப்படின்றான். இதை வந்து எங்க அங்க கிளாஸ்ல உள்ளவங்க அவ்வளவு பேர் சிரிச்சிருக்காங்க. இது என்னமோ எங்க இவரு இவன் வந்து எங்க என் ஹஸ்பண்ட் முன்னாடியே வச்சு இது சொன்னனால முதல்ல உனக்கு வழக்க தெரியல வைக்கலன்னு எனக்கு அதுல சண்டை ஆரம்பிச்சு, சித்தப்பா வேற பிசினஸ்ல எப்படி பண்றான்னு அந்த சண்டை எல்லாமே இதான் நடந்ததுப்பா, அதனால இன்னைக்கு வாக்கிங் வர்றதே லேட்டு அப்படின்னாங்க. உடனே நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பேரண்டிங் டிப் என்னன்னா, நம்மளை பெத்தவங்க முன்னாடியும் நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம பெத்துக்கிட்டோம் பாத்தீங்களா அவங்க முன்னாடியும் நம்ம சண்டை போடக்கூடாது. இதை வந்து டாக்டர் ஜெயந்தா ஸ்ரீ பாலகிருஷ்ணன் தன்னோட ஸ்பீச்ல அடிக்கடி சொல்லுவாங்க. சோ பேரண்டிங் டிப்ல இருக்க வேண்டிய மொத விஷயம் அதுதான் அப்படின்னு. கரெக்டு தான் சங்கரி எனக்கு தெரியுது அப்படின்னாங்க. சரி அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, அவன் ஹேக்கிங் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. இல்ல அப்படிலாம் அவன் ஆன்சர் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னாங்க. ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ அப்படி சொல்லியிருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னாங்க. உடனே நான் சொன்னேன், ஓகே எனக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டோரி நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஒரு மாணவன் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு டீச்சர் கேட்டிருக்காங்க, நீங்க எல்லாம் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்கும் போது ஒரு மாணவன் எழுந்துச்சு, நான் குதிரை வண்டிக்காரனா ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. உடனே இவருக்கு அந்த ஆசிரியர் கேட்டிருக்காரு, உனக்கு என்ன அப்படி குதிரை வண்டி மேல அவ்வளவு ஆசை அப்படின்ற. இல்ல நான் அதுலதான் பள்ளிக்கூடத்துக்கு வரேன், எனக்கு குதிரை வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு அந்த சவுண்டு இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு குதிரை வண்டிக்காரனாதான் ஆக போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உடனே அவங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மாட்ட வந்து வீட்டுல வந்து சொன்னாங்க, அம்மா நான் இப்பெல்லாம் பேசினேன் ஆனா எல்லாரும் சிரிச்சாங்கம்மா அப்படின்னாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, சரி அம்மா நீ ஒண்ணும் நினைக்காத வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு போயிட்டு ஒரு கீதா உபதேசம், அதுல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ற போது, இதுலயும் இவர் குதிரை வண்டிக்காரர் தான், ஆனா நீ நான் சாதாரண குதிரை வண்டிக்காரனா இருக்கிறத விட நீ வந்து ஒரு சாரதியா, இந்த கிருஷ்ணர் மாதிரி ஒரு சாரதியா இருக்கணும்னு சொன்னாராம். உடனே அந்த மாணவன் யாருன்னா வேற யாரும் இல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான், சொன்னவங்க வந்து அவங்க அம்மா. சோ இதுல வந்து அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், எதுவுமே குழந்தைங்க இன்னசென்டா சொல்லும் போது நீங்க அதை அறிவு சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக் கொடுக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, சில நேரம் வந்து குழந்தைங்க வந்து அந்த இன்னசென்ஸ வந்து விட்டுருணுமோ, அப்போ நம்ம பதில் சொல்லக்கூடாது, அடுத்தது அவனால இந்த பதில சொல்ல முடியுமா. அதாவது ஹேக்கிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் கிடையாது, நல்ல விஷயத்துக்கு. இப்ப நம்ம நாட்டோட ராணுவத்தை வந்து நமக்கு வேற ஏதோ பண்றாங்க, நம்ம ஹேக் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாமே. ஹேக்கிங்னாலே தப்பானங்கிற உங்களோட இதை வச்சு பெர்செப்ஷனை வச்சு நீங்க குழந்தைங்களை எப்படி நீங்க இது பண்ணலாம் அப்படின்னு. உடனே கரெக்ட் தான் இப்ப எனக்கு புரியுது அப்படின்னாங்க. சார் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அந்த தப்பு தான் பண்ணுவோம், அவங்கள வந்து அடிக்கடி வந்து அவங்க இன்னசென்டா பேசுறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், நீங்க இப்படி பேசக்கூடாது அது சொல்லலாம் தவறு இல்லை, ஆனா அதை வந்து எப்படி இந்த அம்மா வந்து எடுத்துட்டு போனாங்களோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும், அதை வந்து புரிய வைக்கணுமே தவிர அவங்க இன்னசென்டா ஸ்பாயில் பண்ணாம நம்ம சொல்லணும். அந்த குழந்தை வந்து என்ன இன்டெலிஜென்டா மட்டும்தான் அந்த உலகத்துல வாழ முடியுமோ. இப்ப கூட நம்ம முதல் செஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு பொண்ணு சொன்னா, இன்னசென்டா இருக்கிறது வந்து இருக்கணும் தான் ஆசையா இருக்கு, ஆனா உலகம் வந்து அப்படி நினைக்காதுல்ல மேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டு வந்தது. அதுதான் உண்மை, அது வந்து இருக்கணும், அதாவது இன்னசென்ஸும் இருக்காம அதை இருக்கணும், ஆனா அதே நேரம் வந்து இன்டெலிஜென்ட்டை வந்து நம்ம எவ்வளவு தூரம் சேர்க்கணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் இன்னொன்னு சொன்னேன் அவங்க கிட்ட, சித்தப்பாக்கும் அப்பாவுக்கும் சண்டை, இதை அவன் முன்னாடியே வச்சு போட்டீங்களான்னு கேட்டேன். ஆமா அவன் முன்னாடியே வச்சு போட்டோம் அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், எனக்கும் என்னோட சித்தப்பாக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை, ஆனா அடுத்தடுத்து தெருவுல தான் வீடு. ஆனா நான் எங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து வாடகை சைக்கிள் அப்ப வந்து 2 ரூபாய்க்கு ஒரு மணி நேரத்துக்கு வாடகை சைக்கிள் கொடுப்பாங்க,
அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு போனா கூட சித்தப்பா வீட்டுக்கு போறோமே அப்படின்னா கூட எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி நீ போயிட்டு வா சித்தப்பா பார்த்தா பேசிட்டு தான் வரும் நாங்க 1000 சண்டை போடுவோம் நாளைக்கு சேர்ந்துப்போம் அப்படிம்பாங்க உடனே சொல்லிட்டு நான் போவேன் எங்க சித்தப்பாவும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் போன உடனே காஃபியோ ஏதோ ஒண்ணு கொடுத்து என்னை வந்து நல்லா அனுப்பி வைப்பாங்க எங்க அம்மா என்ன பிரச்சனைங்கிறத எனக்கு 23 வயசுலதான் சொன்னாங்க ஆனா 23 வயசுல எனக்கு தெரியும் போது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு பகை உணர்ச்சியுமே வரவே இல்லை அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சின்ன வயசுலயே நீங்க வந்து உங்க மாமனார் மாமியார் இல்ல உங்களோட அம்மா அப்பா இல்ல உங்க ஹஸ்பண்டோ யாரையும் உங்களுக்கு பிடிக்கலங்கிறத வந்து குழந்தைங்க கிட்ட பண்ணும்போது அது குழந்தைங்களுக்கு பகை வன்மம் இதெல்லாம் வந்து ஈஸியா பதிஞ்சிடும் இப்ப எங்க அப்பா எங்க அம்மா வந்து எனக்கு அப்பவுமே வந்து எங்க சித்தப்பா பத்தி தப்பான கருத்துக்களை என்கிட்ட விதைச்சிருந்தாங்கன்னா எனக்கும் வந்து எங்க சித்தப்பா பாக்குற நேரம் எல்லாம் கண்டிப்பா இவங்க என்னமோ எங்க அப்பாவை இப்படி பண்ணிட்டாங்கிற அந்த இன்னசென்ஸ போக்குற அளவுக்கு அது வந்து பகை வன்மம் எல்லாம் வந்துடும் சோ அதனால என்ன சொல்ல அந்த ஒரு ஃபீ அந்த என்ன நடக்குதுங்கிறது தெரியணும் குழந்தைங்க உங்களோட பினான்சியல் சிச்சுவேஷனும் எதுவுமே அதை நான் லாஸ்ட் இதுல சொன்னமே வேல்யூ எல்லாம் தெரியணுமே தவிர இந்த பகை விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம ஓரளவுக்கு மறைச்சி அவங்கள வந்து இன்னசென்ட் ஸ்டேட்ட கலைக்காம இருக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் ஒண்ணுமே இல்ல அவங்க சொல்றத வந்து நீங்க காது கொடுத்து கேட்டுட்டு இந்த இடத்துல அவன் எப்படி இன்னசென்டா பேசுறான்னா அது வந்து அறியாமையா இருந்தா அதை நீங்க விளக்கலாம் இப்ப வந்து ஒரு விஷயம் புரியாம அவன் பேசுறான் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து விளக்கி சொல்லலாமே தவிர இப்படிதான் இன்டெலிஜென்டா தான் இருக்கணும்னு சொல்லும் போது அது நிறைய விஷயங்கள்ல வந்து குழந்தைங்களோட இதை சொல்லணுமா வேண்டாம் சில குழந்தைங்களை பாத்திருக்கேன் அவங்க வந்து சிரிக்கிறத கூட வந்து ஐயோ அம்மா சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல இப்படி சிரிக்க கூடாது அப்படின்னு அந்த சிரிப்பை கூட அடக்கிற அளவுக்கு அவங்க வந்து அந்த இன்னசென்ட் பிஹேவியரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி வந்து கடைசியில கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸா வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன ஆயிடும் லாஸ்ட் இதுல பார்த்த மாதிரி பிரபாகர் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஓவர் அனலைஸ் எல்லாமே போயிடும் சோ ரெண்டுமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆஸ் அ பேரண்டா வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும் அப்போ தான் சொன்னாங்க இல்ல பெரிய பையன் 10th படிக்கிறாங்களே அதான் ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் 10th என்னது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நீங்க இப்ப இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ்ல நிறைய பேர் சுகர் இருக்கும்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் யூடியூப் பாக்குறவங்களுக்கு இப்ப டயபெட்டிஸ்ங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் நீங்க வந்து 3 ஒன்ஸ் வந்து HbA1c ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அதாவது 3 ஒன்ஸ் வந்து எப்படி இருக்கு பாக்குறதுக்காண்டி சொல்லுவாங்க அது வந்து என்ன சொல்லுவோம் 6 கீழே இருந்ததுன்னா நீங்க நான் டயபெட்டிக் அதுக்கு மேல இருந்தா வெரி குட் அப்படிங்கிற மாதிரி போகும் அதுக்கு பேட் அப்படிங்கிற மாதிரி போகும் சோ எப்படி சுகர் லெவல் வந்து 3 ஒன்ஸ் உங்களை அதை காட்டுதோ அதே மாதிரிதான் நீங்க 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்க குழந்தை என்ன படிச்சிருக்கு அதை காட்டுற ஒரு விஷயம்தான் 10th மார்க்கே தவிர பக்கத்து வீட்டு ஆண்டி கேக்குறாங்க ஊர்ல இருக்கிற சித்தப்பா கேக்குறாரு அந்த மாமா பையன் இவ்வளவு எடுத்துட்டான் இந்த பையன் அவ்வளவு எடுத்துட்டான் நீங்க சொல்றது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு படிப்பு மட்டும்தான் கெப்பாசிட்டியா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு பேச்சு கூட பெரிய கெப்பாசிட்டியா இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு கெப்பாசிட்டி எத்தனையோ கெப்பாசிட்டி இருக்கும் சோ எப்போது நினைச்சா 10th மார்க்கை வச்சுட்டு பசங்களை வந்து மிரட்டுறதுக்கோ இல்ல அவங்கள மாதிரி அந்த ப்ரெஷர் போட வேண்டாம் அவங்க வந்து இன்னசென்டாவே ஓரளவுக்கு அவங்களோட இன்னசென்ஸ கலைக்காம நம்ம இன்டெலிஜென்ஸ நம்ம கொடுக்க பார்க்கணும் அதே மாதிரி நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன் பேரண்ட்ஸ் வந்து நிறைய கிளாஸ்ல போடுவீங்க 1 கூட அவன் ஃப்ரீயா இருக்க கூடாது கராத்தே கிளாஸ் வயலின் கிளாஸ் டியூஷன் மேக்ஸ் டியூஷன் இங்கிலீஷ் டியூஷன் ஹிந்தி கன்னடா என்னென்ன படிக்கணுமோ அவ்வளவுக்கு போயிட்டே வருவான் இவ்வளவு போயிட்டு வந்தப்புறமும் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம்மா போர் அடிக்குதுமா அப்படின்னா ஐயோ இன்னும் போர் அடிக்குன்னு சொல்லிட்டானே இன்னும் ஒரு கிளாஸ்ல போடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க போர் உங்களுக்கு அடிச்சாலும் சரி குழந்தைக்கு அடிச்சாலும் சரி என்ன நினைக்குது தெரியுமா நீங்க போர் அடிச்சால் மட்டும்தான் இன்டெலிஜென்ஸை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து மனசால என்ன செய்யலாம்னு நீங்க திங்க் பண்ணுவீங்க சோ மனசால என்ன வாழலாம் இப்ப நான் வந்து போர் அடிச்சதுன்னா என்ன பண்ணலாம் பாட்டு கேட்கலாமா அப்ப நான் வந்து என்னோட சந்தோஷத்தை அந்த மனசை வந்து நான் சந்தோஷமா வைக்க பாக்குறேன் சோ உங்களுக்கு போர் அடிச்சாலும் சரி குழந்தைங்களுக்கு போர் அடிச்சாலும் சரி அவங்களை வந்து தப்பா நினைக்காதீங்க இன்னொரு கிளாஸ்ல போடுங்க நீங்க ஃபுல்லா ஒவ்வொரு கிளாஸ்லயா போட 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 அவன் வந்து அந்த ஹாபி வந்தே வந்து என்ன ஆயிடுதுன்னா அவனுக்கு ஒரு ப்ரெஷர் ஆயிடுது என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னான் நல்ல டென்னிஸ் விளையாடுவா அவளை வந்து நாங்க டென்னிஸ்ல வந்து டென்னிஸ் முடிச்சுட்டு தான் என் கிளாஸே வருவா அந்த அளவுக்கு ரொம்ப பிரிஸ்கா இருந்த குழந்தை வந்து ஒரு டைம்ல வந்து 6th இருந்து 3 டென்னிஸ் கத்துக்கிறா 4th வந்து சொல்றா மேம் நான் டியூஷன் மட்டும் தான் வரப்போறேன் எனக்கால வந்து டென்னிஸ் பிடிக்கல என்னால முடியல மேம் அப்படின்னா
ஏன்பா அப்படின்னு, இல்ல மேம் அதாவது நான் ஹாபி தாண்டிதான் கத்துக்கிறேன், நான் கொஞ்சம் டென்னிஸ் பிடிக்கும் அதனால நான் கத்துக்கிறேன், அது ஏன் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, நான் விளையாட பிடிக்கும், ஆனா அந்த கோச்சும் சரி எங்க பேரண்ட்ஸும் சரி அதை கம்ப்ளீட்டா என்னை ஒரு சாம்பியன் ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் என்கிட்ட ப்ரெஷர் போடுறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப பிராங்காவே சொன்னா அந்த அந்த இதை விட்டு வெளியவே வந்துட்டா. ஒரு அவ அதனால வந்து அவளோட படிப்புலயும் வந்து நான் பாக்குறேன் ஐயோ டென்னிஸ் போகணுமே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்தது. சோ ஹாபிய ஹாபியாவே வைக்க விடுங்க, போர் அடிச்சாலும் பரவாயில்ல, போர் அடிக்க மேம் நேரம் தான், உங்க குழந்தை மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யும், நீங்களுமே ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரிதான், இல்ல வீட்டுல வேலை பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் போர் அடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சோ போர் அடிச்சா நீங்க ஏதோ மனசு உங்ககிட்ட ஏதோ பேசுதுன்னு நினைச்சு அந்த நேரம் என்ன தோணுதோ அதை செய்யுங்க. சோ போர் அடிக்குது எனக்கு இது பண்ணுது, இப்ப பாத்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப போர் அடிக்கதான் செய்யுது, ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மனசளவுல நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சோ இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னேன், அதாவது இன்னசென்ஸ் பிஹேவியர் வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட மேக்சிமம் லெவல் வந்து அந்த இன்னசென்ட்ட அழிக்காம இந்த ஒரு ஸ்பாயில் பண்ணாம இந்த இன்டெலிஜென்ஸை நம்ம கொண்டு போகணும். கல்வி அறிவு கண்டிப்பாக தேவைதான், இல்லைன்னு சொல்லல, அந்த இது இல்லாம இப்ப ஒரு ஃப்ரெண்டோட அவன் சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னா பேசட்டும், நல்ல ஜாலியா இருக்கட்டும், அதுவும் தேவைதானே, படிக்கிற வேண்டிய நேரத்துல படிக்கணும், அந்த சொல்லுவாங்களா என்ன விளையாடுற நேரத்துல விளையாடணும் படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும், அந்த மாதிரி விடுங்க. அதுக்காக நீ படிக்க விளையாடவே கூடாது, படிக்க மட்டுமா செய்யணும், உனக்கு இன்டெலிஜென்ட் தான் முக்கியம், அப்பந்தான் உலகத்துல சர்வைவ் ஆக முடியும் நீங்க சொன்னீங்கன்னா அவன் இன்னொரு பிரபாகர் மாதிரி தான் உருவாகுவான், அவனுக்கும் மன நிம்மதியே இருக்காது. மன நிம்மதி இல்லாம எல்லாம் வெற்றி பெறதும் அது வெற்றி கிடையாது, மன நிம்மதியோட வெற்றி பெறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் இதுல வந்து நான் வந்து இப்ப எனக்கு டக்குன்னு தோன்றத உங்களுக்கு நான் சொல்றேன், திருநெல்வேலியில ஆர்எம்கேவின்னு ஒரு பெரிய ஷாப் இருக்கு, அங்க நிறைய பிரான்சஸ் நிறைய இருக்கு, அதாவது சென்னையில எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க வாழ்வாதாரத்தை பாத்தீங்கன்னா அந்த ஆர்எம்கேவில கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் மேலேயே வேலை பார்ப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், என்னன்னா நிறைய பேரு அங்க வாங்குற சம்பளத்துல அம்மா அப்பாவை வச்சிருப்பாங்க, வீட்லயே வச்சு பாத்துப்பாங்க, குழந்தைங்களை அந்த இதுலயே படிக்க வைப்பாங்க, அந்த ஊர்ல நல்ல தண்ணி தாமிரபரணி தண்ணி சாப்பாடு இதையும் வச்சுட்டு ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்வாங்க. இது ஒரு ஒரு பெரிய பணக்காரருக்கு இல்லாத ஒரு மன நிம்மதி அவங்க கிட்ட இருக்கும், ஏன்னா இன்னசென்டா இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு போதுங்கிற எண்ணமே வரும், இன்டெலிஜென்டா இருக்க இருக்க அது புதக்குழி, வேணும் 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 வேணும், இன்னும் எனக்கு என்ன கொடுப்ப கொடுப்ப கொடுப்பேன்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். சோ ஓரளவுக்கு இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி புறத்துல நீங்க இருந்தாலும் இன்னசென்ஸை விடாம உங்க வாழ்க்கையை நடத்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. சோ இது வந்து நம்ம இப்ப வந்து என்ன பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு என்ன எப்படி வந்து நம்ம வந்து அஃபெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது, இது வந்து ஜஸ்ட் அ கம்ப்ளைண்ட் கிடையாது, யாரும் பேரண்ட்ஸ் வந்து இது வந்து கம்ப்ளைண்டா நினைக்க வேண்டாம், இது வந்து நமக்கு தெரியாம ஒரு புரிதல் இல்லாம நடக்கிற விஷயம், புரிதல் இல்லாம நம்ம நடக்கிற விஷயம் தான். சோ நீங்க புரிஞ்சுக்காங்க இந்த இடத்துல நம்ம வந்து அவனை இன்னசென்ட்டா நம்ம வந்து இது பண்றோமா, இல்ல அவன் இக்னோரண்டா இருக்கானா, இல்ல நம்ம இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸா என்ன பண்ணணும் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.